இப்ப நம்ம பண்ண போறீங்க வடை சுட போறேன். இது வந்து வடை பருப்பு இல்ல, துவரம் பருப்பு. துவரம் பருப்பு போட்டு வடையா? ஏன் பருப்பு தனியா எடுத்து வைக்கிறீங்க? அது வந்து அரைக்கும் போது, அரைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் முழு பருப்பு போட்டா நல்லா இருக்கும். ஓகே, துவரம் பருப்பு போட்டு வடை செய்ய போறாங்க. ஊற வச்சிட்டீங்களா? ஊறியாச்சு. எவ்வளோ நேரம் ஊற வச்சிங்க? அரை மணி நேரம் ஊறணும். அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டீங்க. இப்போ இந்த பருப்பெல்லாம் அரைச்சிடலாம். இந்த கொஞ்சம் பருப்பை முழுசாகவே உள்ளே போட போகிறாங்களாம். துவரம் பருப்பில் வடை செய்யலாங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். அப்போ வடை பருப்பு கூட தேவையில்லை போல. பருப்பு போட்டாச்சு. இப்போ பச்சை மிளகா, பூண்டு, பச்சை மிளகா பூண்டு இதோட சேர்த்து அரைக்க போறோமா? வேற ஏதாவது போடணுமாமா? இது கூட உப்பு போட்டுக்கணும். சரி, அவ்வளோதான். அரைச்சிட்டு ஓகே. பருப்புக்கு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் ஆயில் சூடாகட்டும்னு சொல்லி ஆயில் வந்து ஒரு வடைச்சட்டியில் ஊற்றி வச்சுட்டாங்க. இப்போ இதை ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பை. இந்த எண்ணெய் காயட்டும், அதுக்குள்ளே வடைக்கு வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டு பருப்பு அரைச்சாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து பருப்பு, அரைச்ச பருப்பு கூட முழு பருப்பையும் போட்டுட்டாங்க. இது கூட வெங்காயம், கருவேப்பிலை மல்லி, கருவேப்பிலை மல்லி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் பிசைஞ்சுக்கிறாங்க. பா, சூப்பராக இருக்கு ஸ்மெல்லு. கம கமான வடைப்பருப்பு மாதிரி தான் ஸ்மெல் வருது. நல்லா இருக்கும் துவரம் பருப்பில் செஞ்சாலும். வடைப்பருப்பு மக்களே, துவரம் பருப்புலையும் வடை செய்யலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விஷயம் எனக்கு இவ்வளோ நாளாக தெரியாது. வடைப்பருப்பு இருந்தால் தான் வடை சுட முடியும்னு நினச்சி நான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அம்மா துவரம் பருப்புலேயே வடை செய்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் அரைச்சிட்டு அம்மா உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டாங்க. அம்மா கலந்த உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ எண்ணெய் இங்கே காஞ்சி ரெடியாக இருக்குது. அம்மா வடை போடுறதுக்காக இப்படி எடுத்து உருண்டை உருண்டையாக பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகே, டக்கு டக்குன்னு அதை தட்டி போடுறதுக்குன்னு நினைக்கிறேன். அம்மா அம்மா தான் சூப்பர் ஃபாஸ்ட். ஓகே, வடை போட்டுட்டாங்க. கம கம கமன்னு வடை ரெடி ஆகுது. சுட சுட பாயாசம் ரெடியாக இருக்கு. சூடாக வடை ரெடி ஆகிட்டு இருக்கு. வடை செவந்திருக்கு, கோல்டன் ப்ரவுன். இந்த பொறுப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அடைச்சுடச்சுட கோல்டன் ப்ரவுனில் வடை ரெடி ஆயிடுச்சு.
இன்னும் அம்மா வடை போடுற ப்ராசஸை முடிக்கலை, பட் என்னால் வெயிட் பண்ண முடியல. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்கு. சான்ஸே இல்லை. எங்கள் அம்மா வடைக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சுருக்காங்க. இதே மாதிரி துவரம்பருப்பில் நீங்களும் வடை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.